தயாரிப்பாளர் நடிகர் அப்படின்னு தமிழ் சினிமாவில் பிரபலமானவர் ஆர்கே சுரேஷ். தற்போது காடு வெட்டி ஜோசப்புடைய தமிழ் ரீமேக், அடுத்து பாலா இயக்கிற படம் அப்படின்னு செம ஃபார்மில் இருக்கார். அவரோட திரைப்பயணம் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பல வருஷமாக சினிமாவில் இருக்கேன், நடிக்க வந்து 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில் நம்மளை மக்கள் ஏற்றுக்குவாங்களான்ற கேள்வி இருந்துச்சு. இப்போ அந்த கேள்வி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது காடு வெட்டி படத்தில் கமிட் ஆகியிருக்கேன். இயக்குனர் சோலை இந்த ஸ்கிரிப்டை சொன்னார், சமூக விஷயங்கள் நிறையா ஸ்கிரிப்டில் இருக்குது, யாரோட மனசையும் புண்படுத்தாத வகையில் எழுதியிருக்காங்க, இது ஒரு ஹீரோயிச படம், எல்லாமே சரியாக இருந்ததால் உடனே ஓகே சொல்லிட்டேன். இதை காடு வெட்டி குருவோட பயோபிக் படம்னு சொல்ல முடியாது. சீவலப்பேரி பாண்டி அந்த படம் மாதிரியான கதைக்களம் தான் காடு வெட்டி. காடு வெட்டி குருவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் ஐயாவும் அன்புமணி சாரும் தர்மதுரை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போது படத்துக்கு பெருசாக சப்போர்ட்டும் பண்ணாங்க. இப்போது இந்த படம் பற்றி கேட்டுட்டு சுரேஷுக்கு ஏற்ற கேரக்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காடு வெட்டி கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்லாங், உடல்வாகு எல்லாத்தையுமே மாற்றியிருக்கேன். படத்தை படமாக பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. என் தோற்றத்துக்கு குரலுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட் என்னை தேடி வர்றப்போ எடுத்து நடிக்கிறேன். சொல்லப்போனால் சீவலப்பேரி பாண்டி Part 2 படத்துக்கு நான் சரியாக இருப்பேன்னு என்கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்காங்க. கையில் இருக்கிற படங்களை முடிச்சுட்டு நடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். மலையாளத்தில் சூப்பர் ஹிட் படமான ஜோசப்பை தமிழில் ரீமேக் பண்ணுறோம். தமிழ் ரீமேக் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நானே இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 5 நாள் ஷூட்டிங் தான் இருக்குது. ஒரு ஆணின் முழு வாழ்க்கை, அவனுடைய மன அழுத்தம்னு எல்லாத்தையுமே இந்த படம் பேசும். மலையாளத்தில் விட்டுப்போன நிறைய விஷயங்கள் தமிழில் இருக்கும், மலையாளத்தை விட ஒரு படி மேலே இருக்கும். மலையாளத்தில் இயக்குன அதே பத்மகுமார் தான் தமிழ்லையும் இயக்கியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இளவரசன், பக்ஸ் ஜார்ஜ், பூர்ணான்னு ஒரு பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மலையாளத்தில் 3 படங்கள் வரைக்கும் பண்ணிட்டேன். நடிகை அனு சித்தாரா தான் ஜோசப் படத்தை பற்றியும் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க. படம் பார்த்துட்டு சீமா அண்ணங்கிட்ட சொன்னேன், உனக்கு சரியாக இருக்குண்டான்னு சொன்னார். அடுத்து பாலா அண்ணா கிட்ட சொன்னப்போ பார்க்குறேண்டான்னு சொன்னார். அப்புறம் 2 நாளில் அவரோட மொத்த டீம் கூட உக்காந்து படம் பார்த்துருக்காரு. படம் ஆரம்பித்த 5 நிமிஷம் கடக்கிறப்போ சுரேஷை மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே நான் தமிழ் ரீமேக்கில் நடித்தா நல்லாயிருக்கும்னு தோணியிருக்கு. டேய், இது நார்மல் படம் மாதிரி இல்லை, உன்னோட நடை, உடை, பாவனை எல்லாத்தையுமே மாற்றணும், முடியுமான்னு கேட்டார். மாற்றுறேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 28 கிலோ எடை போட்டு உடலமைப்பை மொத்தமாக மாற்றினேன். படத்தில் என்னோடய முகமே மாறி இருக்கும். 6 மாதம் வரைக்கும் இதுக்கே மெனக்கட்டும் வேலை செஞ்சுருக்கேன். இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் ஷூட்டிங் போக ஆரம்பித்தேன். எங்கேயும் சுரேஷ் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கவனமாக இருந்தேன். இதை விட முக்கியமாக தமிழ் வெர்சனோட ஃப்ளாஷ்பேக் காட்சிக்கு உடல் எடையை குறைச்சும் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி சினிமாவில் நான் ஒரு ஹீரோவாக இருக்கிறதுக்கு காரணம் பாலா அண்ணன் தான். அண்ணன் அவரோட டைரக்ஷனில் ஒரு படத்தை எடுக்க ரெடியாகிட்டுருக்காரு. அப்போ தான் இந்த படத்தை பார்த்துட்டு நானே தயாரிக்கிறேன்னு அடுத்தடுத்த வேலைகளில் இறங்கிட்டார். மலையாளத்தில் படத்தை எடுத்திருந்த பத்மா சாரே தமிழ்லையும் டைரக்ஷன் பண்ணட்டுன்னு அண்ணன் தான் சொன்னார். அவரை சென்னைக்கு வரவழைச்சு பேசினார். பத்மா சாரும் தமிழ்நாட்டில் இருந்தவர் தான். அதனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காரு. கொடைக்கானல் ஏரியாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ பாலா அண்ணன் வந்தார். எங்கேயோ தூரமாக நின்று என்னை பார்த்துட்டே வந்தார். ஷார்ட் முடிச்சுட்டு அண்ணன் பக்கத்தில் வந்து நின்னேன். இவன் என்னடா கேரக்டராகவே மாறி கிடக்கான்னு ஆச்சரியப்பட்டார். வெயிட் போட்டிருந்தப்போ அண்ணன் என்னை பார்த்துருக்காரு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தப்போ மொத்தமாக ஒரு மாதிரி இருந்தேன். தொப்பை மட்டுமே 8 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. டேய், அப்படியே கேரக்டராக இருக்கடா, நானே ஆச்சரியமாக பார்த்தேன்னு சொன்னார். பாலா அடுத்து இயக்க போகிற படத்தில் நான் ஹீரோவாக நடித்தா நல்லா தான் இருக்கும். அண்ணன் ஒரு ஹீரோவை உருவாக்குற விதம் ரொம்ப பிடிக்கும். அண்ணன் யாரை நடிக்க வச்சாலும் சரியாக தான் இருக்கும். ஏன்னா அண்ணன் மைண்டில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டா
அவங்களுக்குள்ளே இருக்கிற மொத்தத்தையும் வெளியே கொண்டு வராமல் விடமாட்டார். தாரத்தப்பட்ட படத்தில் என்னோட பெஸ்ட்டை வெளியே கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் 25 படங்கள் வரைக்கும் பண்ணிட்டேன். நானும் வெயிட்டிங். ஆனால் பயங்கரமான ஸ்கிரிப்டை அவர் கையில் வச்சிருக்காரு. எல்லாரும் மிரண்டு போயிடுவாங்க. பாலாண்ணா எடுத்த வர்மா படம், வெளிப்படையாக சொல்லணும்னா அண்ணன் எடுத்த சூப்பராக இருக்கும் அந்த படம் வர்மா. அது வேறு லெவல் படம். ரிலீஸ் ஆன படத்தை பார்த்த உடனே பாலாண்ண படம் வந்திருக்கலாமே, தமிழுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும்னு தோணுச்சு. அவர் எடுத்ததில் அப்பா மகனுக்கு இடையே இருக்கிற சென்டிமெண்ட் ரொம்பவுமே நல்லா வந்திருந்துச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கும். அர்ஜுன் ரெட்டி ஆந்திரா சம்பந்தப்பட்ட படம், தமிழில் இது ரீமேக் ஆகிறப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்க முடியும், அதுதானே சரி. ஏன்னா தெலுங்கு மற்றும் தமிழ் ஆடியன்ஸுக்கு இடையேயான கதை மற்றும் களம் வேறு. பிதாமகன் படத்தை தெலுங்கில் எடுத்தால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அண்ணன் கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருந்தார். கண்டிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர்மா வர்றப்போ நான் சொன்னது எவ்வளவு சரின்னு உங்களுக்கே புரியும். வர்மா வந்திருந்தா த்ருவுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாலான ஸ்டைல் வித்தியாசமானது. ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற முழு திறமையை வெளியே கொண்டு வந்துடுவார். த்ருவ் ரொம்பவுமே திறமசாலி, அவரை நல்லா பயன்படுத்தி இருப்பார். ஆனால் த்ருவ் மிஸ் பண்ணிட்டாரு.